இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல அதிகமான பேர் மொபைல் போன் வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னா 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்டா சொல்லலாம். அவங்களுக்காகவே 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின், 20,000 ரூபாய் போட்டு நீங்க ஒரு புது மொபைல் போன் வாங்க போறீங்க அப்படின்னா 2022 கூட நீங்க 4G மொபைல சூஸ் பண்ணுவீங்களா இல்ல 5G மொபைல சூஸ் பண்ணுவீங்களா? நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமா 4G மொபைல சூஸ் பண்றாங்களா இல்ல 5G மொபைல இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு சூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போற பெஸ்ட் மொபைல்ஸ்ல நம்ம 5வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் சாம்சங் கேலக்சி M33 5G. இந்த மொபைல்ல 6.6 இன்ச்ல TFT LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது போக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல குவாட் கேமரா செட்டப் வருது, அதுல பிரைமரி சென்சரா 50MP வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் மூணு கேமரா கடமைக்காக சேர்த்திருக்காங்க, ஒரு 5-2-2 அப்படிங்கிற மாதிரி சேர்த்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது இதுல 8MP செல்ஃபி கேமரா தான் இருக்கு. அந்த பிரைமரி சென்சரான 50MP மட்டும் தான் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இங்க எக்ஸினாஸ் 1280 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க, இதுல 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படினு பாக்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 ஓட 1UI 4.1 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 6000mAh பேட்டரி கெபாசிட்டியோட 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. நம்ம பார்க்குற மொபைல்லையே 6000mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி இருக்கிறது இந்த மொபைல் மட்டும்தான். ஆனா இந்த மொபைல்ல உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வராது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. நீங்க சாம்சங் ஃபேனா இருந்து நான் வாங்குனா சாம்சங் மொபைல் தான் வாங்குவேன், வேற எந்த பிராண்ட்லமே மொபைல் போன் வாங்க மாட்டேன் அப்படினு இருந்தீங்கன்னா இந்த மொபைல நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம 4வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Realme 9 Pro. இந்த மொபைல்ல 6.6 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் இந்த மொபைலையும் கொடுக்குறாங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இந்த மொபைல்ல கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க, அதுல பிரைமரி சென்சரா 64MP இருக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 8MP அல்ட்ரா வைட் அங்கிள், கடைசியா ஒரு 2MP தேவையில்லாது அப்படினு சொல்லலாம். செல்ஃபி கேமரா எப்பவும் கொடுக்குற அதே 16MP இந்த மொபைல்ல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragonோட 695 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 3வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் போக்கோ எக்ஸ்போர்ட் ப்ரோ. இந்த மொபைல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus சூப்பர் அம்ல டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க, அதுல பிரைமரி சென்சர் 64MP கொடுக்குறாங்க, அதுக்கு அப்புறம் ஒரு 8+2 அப்படிங்கிற மாதிரி வருது. செல்ஃபி கேமரா இங்க 16MP செல்ஃபி கேமரா வருது. இந்த மொபைல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 processor தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் out of the box Android 11 ஓட MIUI 13 ஓட வரும். ஆனா இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது 5000mAh பேட்டரி கெபாசிட்டியோட 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6+128 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு எல்லா விஷயமே உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா இந்த மொபைல் Android 11 அது உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க இந்த மொபைல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்பெக்ஸோட 108MP பிரைமரி சென்சரோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 11 Pro Plus அந்த மொபைல 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் சேல் பண்றாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுலயும் சேமா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு Redmi ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மொபைல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம 2வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் மோட்டோ லேட்டஸ்டா லான்ச் பண்ண மோட்டோ G82. இந்த மொபைல டிஸ்பிளே அப்படினு பார்க்கும்போது இங்க 6.6 இன்ச்ல Full HD Plus PYLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக இது 10-bit டிஸ்பிளே. 10-bit டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பார்க்குற மொபைல்லையே இந்த மொபைல தான் ஒரு பெஸ்டான டிஸ்பிளே இருக்குது. இங்க கேமராஸ் அப்படினு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க, அதுல பிரைமரி சென்சரா 50MP, அதுக்கு அப்புறம் ஒரு 8MP 2MP அப்படினு வருது. இந்த 50MP-க்கு OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே OIS சப்போர்ட்டோட இருக்கிற மொபைலும் இந்த மொபைல் மட்டும்தான். இங்க செல்ஃபி கேமரா அப்படினு பார்க்கும்போது இந்த மொபைலில் 16MP செல்ஃபி கேமரா இருக்கு. இந்த மொபைலின் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட ஒரு பெரிய பிளஸ்னா ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆன்
ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைலில் கிடைக்கும், வேறு எந்த மொபைலுமே கிடைக்காது. ஸோ அந்த விதத்தில் இந்த மொபைலை நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 21500 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைல் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதையுமே நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கிக்க முடியும். இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைலை ஆஃபரில் 20000 சேல் பண்ணுவாங்க, அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் iQOO Z6 Pro. இந்த மொபைலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். இந்த டிஸ்பிளே வந்து HDR10+ சப்போர்ட்டோட இருக்குது. இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் பிரைமரி சென்சார் 64MP கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 8+2 அப்படிங்கிற மாதிரி வரும். செல்ஃபி கேமரா இதில் 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மொபைலில் பெரிய ஹைலைட் என்ன, இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் 778 இந்த ப்ராசஸர் வந்து வருது. ஸ்னாப்ட்ராகன் 778 பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா ப்ராசஸரோட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ப்ராசஸர். அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வரும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா 4700mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 24000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. 20000 வீடியோ போட்டு 24000 மொபைல சொல்றியே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்களா? இந்த மொபைல் வந்து 24000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாலுமே நிறைய டைம் மாசத்துல பெரும்பாலான டைம் 20 நாளைக்கு மேல ஆஃபர்ல 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல சேல் ஆகும். இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா கூப்பன் ஆஃபர் இருக்கு, கார்ட் ஆஃபர் இருக்கு, ரெண்டுமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21000 ப்ரைஸ் செக்மெண்ட் வாங்கிக்க முடியும். இன்னும் ஆஃபர் டைம்ல வாங்கினீங்க அப்படின்னா 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளேயே இந்த மொபைல வாங்கிக்க முடியும். ஸோ 20000க்குள்ள ஸ்னாப்டிராகன் 778 எல்லா விஷயமே பெஸ்ட்டா இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னா இந்த மொபைல சொல்லலாம். இது போகவும் ஸ்னாப்டிராகன் 778 நிறைய மொபைல்ஸ் இருக்கு, அந்த மொபைல ரொம்ப ரேரா ஆஃபர்ல 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள சேல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வந்து நிறைய டைம் எப்போ பார்த்தாலும் பெரும்பாலான டைம் வந்து உங்களால 20000க்குள்ள ஆஃபர்ல வாங்கிக்க முடியும். அதனால தான் இந்த மொபைல இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஸோ 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெஸ்ட் மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பண்ணியிருக்கிற இந்த ரேங்கிங் கரெக்ட் நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மொபைல்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீடைல்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.